நடக்குதா?
மனசுக்கேத்த மனைவி, ஊட்டி ஏரியா, குளிர் சீசன், நல்ல வரப்பிரசாதையா. மிஸ்டர் குமார், ஓ நேரத்தை வீணா வேஸ்ட் பண்ணிடாதே. அனுமனுக்கு தான் வந்தேன், ஆனா என் ஒய்ஃபோட சிஸ்டர் காணாம போறதுனால நான் அப்செட்டா இருக்கேன். ஓ, நீ சகலகலாவில் வந்து எனக்கு தெரியும், நானும் அனுமனும் அனுபவிச்சோம் தான். ஓகே, 15 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்றேன், போதுமா? அதுக்காக இல்ல சார், ஜேஆர்பி மர்டருக்கு சம்பந்தப்பட்ட பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நீங்க நடந்திருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ண. வாட்? ஜேஆர்பி மர்டருக்கு சம்பந்தப்பட்டதா? ஆர் யூ ஷூர்? ஆமா சார், யாரோ ரெண்டு மூணு ரவுடிங்க என்ன மர்டர் பண்ண வந்தாங்க, அவங்க வீட்டு நான் ஃபைட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா அந்த மூணு பேரும் சைனட் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. மை காட், சைனட் பிரி செத்து போயிட்டாங்க? எஸ் சார். இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜேஆர்பி மர்டர் கேஸ்ல நாம கூட ராகினிங்கிற நர்ஸ சஸ்பெக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணும்போது அத கூட சைனட் பண்ணி செத்துட்டா இல்ல சார்? யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் குமார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜேஆர்பி மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கிற ஆபீசர் நீதான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க ஒன்ன அட்டாக் பண்ணிருக்காங்க. வாட் யூ சே? எக்ஸாக்ட்லி ரைட் சார். எனக்கு அது, அந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் இதே ஏரியால எந்த பகுதியில் தான் இருக்காங்க. எஸ்கேப் ஆயிருக்கேன் அந்த கும்பலனா நிச்சயமா பிடிப்பேன். இந்த கேஸ எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மிஸ்டர் குமார், ஹனிமூன்ங்கிறது ஜாலியா இருக்கிறதுக்கு தான், அதை தெரிஞ்சுக்கியா? இல்ல சார், இன்னில இருந்து லீவ் நான் வித்ட்ரா பண்றேன். அதுவும் இல்லாம இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நான் சேலஞ்சா நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், ஐ டூ மை பெஸ்ட். உன் மேரேஜுக்கு முன்னாலே இந்த கேஸ் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு தெரியும், ஆனா நான் தான் அதை வேற ஆளுக்கு மாத்தி கொடுத்துட்டேன். இப்ப அதே கேஸ் தானாவே வந்து உன் வீட்டு கதவை தட்டுது. ஓகே மை பாய், நீ லீவ் வித்ரா பண்ண, நான் ஒர்க் அரேஷ்யூ பண்றேன். கோஹட் வித் யுவர் இன்வெஸ்டிகேஷன், ஃபர்தர் ஹெல்ப் வேணும்னா இமீடியட்டா நீ கான்டாக்ட் பண்ணு, அதோட லோக்கல் போலீஸ் ஹெல்ப்பையும் கேட்டுக்க. ஐ வில் இன்ஃபார்ம் தம். ஓகே, ஆர் யூ ஹாப்பி? தேங்க் யூ சார். பாவ ஹனிமூன் டியூட்டி. ஜேஆர்பி. டே குமார், காஃபி எடுத்துக்கடா. தேங்க்யூ. பரத், பேரடியா? எதுக்கு? நாம் அந்த சண்முக வீட்டுக்கு இப்போ போறோம். ஆல்ரைட், நீங்க என்ன அடிச்சாலும் சித்திரம் வந்து செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சது விடவுதான். இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. சண்முகம், நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த சிபிஐ ஆபீஸ் இந்த ஊருக்கு ஏன் அவன் தான்? அப்படின்னா வீட்டில் இருக்கிறது சிபிஐ ஆபீசரா? ஆமா, அந்த சிபிஐ ஆபீசர் பரத் கூடவே அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் பணத்தை புதுச்சு வச்ச விஷயம் நீ தான் சொல்லியிருக்கணும். சண்முகம், எங்கிட்ட நாடகம் ஆட வேணாம். உங்களை நான் எப்படி நம்ப வைக்கிறது? என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல, என்ன நம்புங்க. சோபித், என்கிட்ட உண்மையை சொல்லலன்னு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுவேன். பாபு மணி முருகன், நீங்க சித்திரவதை பண்ணலன்னு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், டிவியில் நடந்ததை யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன் குடும்பத்தை நீ உயிரோட பாக்கணும்னா நீ புதைச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து நீயே எரிச்சிடணும். வாட்? டெஃபினட்டா நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சுதான் சிபிஐ ஆபீசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லல. நீ தான் சொல்லிருக்க. நான் சொல்லல. ஒண்ணு, ஓகே, நாங்க உள்ள இருக்க விஷயத்தை அவங்க கிட்ட நீ சொன்ன, உன் பொண்டாட்டி குழந்தை கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன். சுதா, இதான் தான் சண்முக வீடு. வணக்கம் பரத் சார். வணக்கம் சண்முகா. இவர் என் ஃப்ரெண்டு குமார்னு, சிபிஐ ஆபீசர். வணக்கம் சார். வணக்கம். இவர் உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆபீசர், என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதான், நீங்க எப்ப ராஜினாமா பண்ணீங்க? மே மாசம் 1ஆம் தேதி. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க அந்த வேலையில இருந்திருக்கீங்க இல்ல? ஆமா சார். உட்காரலாமா? உட்காருங்க சார், உட்காருங்க. பரத் சார் உட்காருங்க. தேங்க்யூ.
சண்முகம், ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ள நீலாம்பரின் ஒரு பொண்ணு தன் லவ்வரோட அந்த பங்களால வந்து தங்கினாங்களா? நீலாம்பரின்னு யாரும் வரவே இல்லைங்களே. இன்ஜினியருங்க, கலெக்டருங்க, மந்திரிங்க வர்றாங்க, வேற ஆளுங்களுக்கு பர்மிஷன் இல்லாம ரூம் கொடுக்கறது இல்லைங்க. ரூம் கொடுத்த பேரெல்லாம் ரிஜிஸ்டர்ல நான் எழுதியிருக்கேங்க. நீலாம்பரின்னு யாரும் தங்கவே இல்லைங்களே. சண்முகம், நீ சொல்றது தவறு. அவங்க அந்த தேதியில் அங்கதான் தங்கியிருக்காங்க, அங்கதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொலகாரம் யாருங்கிறது மட்டும் உனக்கு தான் தெரியும். கொலையா? எங்க டிராவலர்ஸ் பங்களாவிலையா? அதுவும் நான் இருக்கிறப்பவா? பரத் சார், உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் சொல்லுங்க சார். கொலை செஞ்சது நீங்கன்னு நான் சொல்லல, கொலகாரம் யாருன்னு தான் கேக்குறேன். நிஜத்தை மட்டும் சொன்னா உங்களையே அப்ரூவ் ஆக்கி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது? உன் வீட்டுக்காரன் வர சொல்லு. என்னங்க, கொஞ்சம் வரீங்களா? இரு வர்றேன். பரத்தையா வந்திருக்காருல்ல ஐயா, காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குமார், இவன் பதில் சொல்ல தடுமாறத பார்க்கும்போது நீ சஸ்பெக்ட் பண்ணது சரின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா சிபிஐ ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப விசாரிக்கிற விதத்துல உண்மையெல்லாம் கக்க போறான் பாரு. ஜஸ்ஸி, இப்போ அது நம்புங்க, நான் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க அப்பா இனி நான் சொல்றது கேளு. சுரேஷையும் நீலாம்பரிய நீதான் கொலை பண்ணு. மறுத்தன் வச்சுக்க. இப்ப ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அவங்களை போ சொல்லு. சண்முகம், ஐயா, தண்ணி குடிச்சிட்டியா? அப்படியே அங்க நிக்கிற. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் ஐயா. சொல்லு. நீலாம்பரி இங்க வந்தாங்க, கூட ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் அவங்களோட நகைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு நான் தான் கொலை பண்ணேன். யார் கொலை பண்ணது? நீலாம்பரி. நான் தான் கொலை பண்ணேன். என்னையும் ரூமுக்குள்ள தள்ளி பூட்டிட்டாங்க. இந்த கொலைய நீதான் செஞ்சேன்னு ஒத்துக்க, இல்லன்னா உன் குடும்பத்து கூண்டோட அழைச்சிடுவேன்னு பயமுறுத்துனாங்க. அதுக்கு பயந்துட்டு என் புருஷன ஒத்துக்கிட்டாரு. அவங்க யாரு என்னன்னு தெரியுமா? நாங்க முத முதல்ல அன்னைக்குதான் பார்த்தோம். அவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவங்கள உங்க புருஷனுக்காவது தெரியுமா? அதுவும் எங்களுக்கு தெரியாது சார். சரிம்மா, நாங்க புறப்படுறோம். எங்க எங்க வீட்டுக்காரர் விட்டுருவீங்களா? உண்மைய ஒத்துக்கிட்டா நிச்சயமா தப்பிக்கலாம். பரத், இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஜேஆர்பி கொலையினுடைய மர்மமும் நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிடும். அது சரி, இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம்? அவங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இதுக்கெல்லாம் பதில் அந்த சண்முகத்தினுடைய